அப்போ நம்ம செட்ல இருந்து ஆரம்பிப்போம். செட் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்தோம், திரும்பவும் செட்ல இருந்து ஆரம்பிப்போம். செட்டுங்கிறது என்ன பேசியிருந்தோம், செட்டுங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் செட்டு தாங்க. இப்போ மேத்தமெட்டிக்கல் செட்டுனா இந்த வென் டயக்ராம் தான் செட். அப்போ கண்டிப்பாக செட்டுக்கான ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி செட்டில் நோ டூப்ளிகேட்ஸ் அலவுட், அதே மாதிரி நோ ஆர்டர் மெயின்டைன்ட். இது ரெண்டு தான் பார்த்துருந்தோம் சரியா. அப்போ செட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது, செட்டுக்கு கீழே இருக்கிற முக்கியமான கிளாஸஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான கிளாஸ், ஒன்று ஹேஷ் செட், இன்னொன்று லிங்க்டு ஹேஷ் செட். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு செட்டில். இன்னொரு ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது, ட்ரீ செட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை அதுக்கு அடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ முதல்ல செட்டோட ஆர்கிடெக்சர், செட்டுக்கு கீழே வர்ற கிளாஸஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ செட் இன்டர்ஃபேஸ் ஹையரார்க்கி எடுத்து பார்த்தோன்னு வைங்க, ஜாவா அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏதாவது இமேஜஸ் கிடைக்குதா பார்ப்போம். கலெக்ஷன் செட்டுக்கு தனியாக கொடுத்துருக்காங்களா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலெக்ஷன் இன்டர்ஃபேஸ், கலெக்ஷன் இன்டர்ஃபேஸுக்கு கீழே செட், செட்டுக்கு கீழே ஹேஷ் செட், லிங்க் ஹேஷ் செட். இது ரெண்டும் கிளாஸஸ். செட்டுக்கு ஒரு சப் இன்டர்ஃபேஸ் இருக்கு, சார்ட்டட் செட். என்ன பேசுறோம் சொல்லிட்டாங்களே, ஹேஷ் செட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், நியூ ஹேஷ் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இதோட இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துக்குவோம். ஸோ ஹெச்எஸ் டாட், நம்ம லிஸ்ட்டில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதெல்லாம் இங்கேயும் இருக்கும். ஏன்னா கலெக்ஷனுங்கிறதே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் கண்டிப்பாக எப்படி ஒரு கலெக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்டை ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு கலெக்ஷனையே ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறது, எப்படி ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது, எப்படி ரீட்டைன் பண்ணுறது, சில ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் எப்படி ரீட்டைன் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது சரியா. அப்போ இந்த என்னோட கலெக்ஷனில் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்குறது, அப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்து எப்படி எடுத்துக்கிடுறது, இல்லை இண்டெக்ஸ் கொடுத்து நான் எப்படி எடுத்துக்கிடுறது, அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் எப்படி எடுத்துக்கிடுறது. ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், அந்த பாக்ஸில் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருக்கேன், அந்த ஸ்வீட்ஸை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பாக்ஸ் எம்டியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்வீட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் தான் யூஸ்வலாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நான் வந்து ஜாவாக்குள்ளேயே சொல்லலை, சாதாரணமாக உங்ககிட்ட ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து வீட்டில் அம்மா ஏதோ ஒரு ஸ்வீட் ஏதோ செஞ்சு கொடுக்குறாங்க, அதை ஒவ்வொரு அதை எடுத்து எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சு அடுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அதுதான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. ஹேஷ் செட் அப்படிங்கிறது அதுதான் நம்ம பார்த்துருக்கிறது. அப்போ இந்த அதாவது செட்டோட இதுதான் கலெக்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கலெக்ஷனுக்கு கீழே இருக்கிற லிஸ்ட்டுக்கு இருக்கும், கலெக்ஷனுக்கு கீழே இருக்கிற ஹேஷ் செட்டுக்கு இருக்கும், இது எல்லாத்துக்குமே இருக்கும். செட்டுக்கு இருக்கும், லிஸ்ட்டுக்கு இருக்கும், க்யூக்கு இருக்கும், ஸ்டாக்குக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். அப்போ அப்படி என்னென்னலாம் இருக்குது? ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப், ஆட் ஆஃப் 10, ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப், ஆட் ஆஃப் 20, ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப், ஆட் ஆஃப் 30, அவ்வளோதான். ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப், ஆட் ஆஃப் 40. ஹெச்எஸ்ங்கிறது நம்மளோட ஹேஷ் செட்டோட ஆப்ஜெக்ட், அதாவது நம்மளோட கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். இப்போ ஹெச்எஸ்ன்னு ப்ரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா இது எல்லாத்தையும் நான் ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆர்டரில் கிடைக்கல பார்த்தீங்களா, 50, 20, 40, 10, 30 கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஏன்னா செட் வந்து ஆர்டரை மெயின்டைன் பண்ணாது, அதான் நம்ம முதல்ல இருந்து பார்த்தது. இப்போ செட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணல. அப்ப ஆர்டரை மெயின்டைன் பண்றது வந்து சார்ட்டட் செட்டா சார்? அத அடுத்து பாத்துக்கலாம். ஆர்டரை மெயின்டைன் பண்றது சார்ட்டட் செட்டா தான் இருக்கணும். சரி, அதான் சார்ட்டட்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப என்ன சார்ட்டிங்ல கொடுக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் அங்க வந்துரும். சார்ட்டிங்னா வரிசையா வைக்கிறது, அசெண்டிங் ஆர்டரா, டிசெண்டிங் ஆர்டரா, இல்லை நான் இஷ்டப்படுற ஆர்டரா, இல்லை இன்செஷன் ஆர்டரா, அந்த கேள்விலாம் சார்ட்டட் செட்டில் ஓப்பன் க்வெஸ்டின்ஸாக இருக்குது சரியா. அது இருக்கட்டும், அதையும் பார்ப்போம். இவ்வளோதாங்க சாதாரணமாக நான் புரிஞ்சுக்கணுன்னா இவ்வளோதான் சரியா.
அப்போ நான் ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல திரும்பவும் 50 கொடுத்தா இதுதான் நான் இன்றைக்கி டிஸ்கஷனே திரும்பவும் 50 கொடுத்தா எரர் வருமா வராதா வராது யாரோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இல்லை சார் கிச்சனில் கிச்சனில் இருக்கீங்களா ஓகே இந்த பாருங்கள் அப்போ வராது அவ்வளோதான் 50 ஆட் ஆகாது அவ்வளோதான் ஏன் 50 ஆட் ஆகாது டூப்ளிகேட் செட்டு தான் டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதில்ல அதனால் நீங்கள் ஆட் பண்ணாலும் ஆட் ஆகாது இப்போ ஆட் ஆகாதுன்னா என்ன மீனிங் இதுதான் அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு இருக்குங்க நல்லா பார்த்துக்கோங்க இங்கே 10, 20, 30, 40, 50 அப்படிங்கிறது இந்த 10, 20, 30, 40, 50ங்கிறது இன்ட்டு கிடையாது இதெல்லாம் இன்டீஜர் ஆப்ஜெக்ட்ஸ் இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா உங்களுக்கு ஏன்னா கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ இன்ட்டுங்கிறதும் இன்டீஜருங்கிறதும் வேறு வேறு இன்ட்டோட ரேப்பர் கிளாஸ் நேம் தான் இன்டீஜர் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதனால் இங்கே ஆட் ஆகிறது இன்ட் வேரியபிள் இல்லை இங்கே ஆட் ஆகிறது இன்டீஜர் ஆப்ஜெக்ட் ஆடுங்கிறதே ஆடுங்கிறதோட மெத்தடை போய் பார்த்தீங்கன்னா ஆட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்னு தான் கொடுத்துருப்பாங்க இதை தான் நம்ம பார்த்தோம் ஹேஷ் செட்டை வச்சுட்டு சரியா நான் அன்றைக்கி நம்ம பார்த்தது தான் திரும்ப சொல்கிறேன் ஆனால் இப்போ க்வெஸ்டின் என்ன வந்துடுது ஓகே இதெல்லாம் இன்டீஜர் ஃப்ளோட்டெல்லாம் ஆட் பண்ணுறீங்க என்ன என்ன பண்ணிடுவீங்க 20.5F அப்படின்னு சேர்த்துக்குவீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் தான் இதான் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டீங்களே அப்போது இப்படி சேர்த்துக்குவீங்க ஓகே இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு இதெல்லாம் நான் இப்போ ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஆர்டராக வராது நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே எல்லாம் இப்படி வருங்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சு இதையெல்லாம் படித்து நான் என்ன பண்ண போகிறேன் அதுதான் க்வெஸ்டினே ஓகே ஹேஷ் செட்டை படிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஹேஷ் செட்டை படிக்கிறதுங்கிறதே நீங்கள் ரியல் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு தான் இதை படிக்கிறதே அப்போ ரியல் ஆப்ஜெக்ட்ஸ்னால் இந்த ரேப்பர் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும் இல்லை வெறும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை மட்டும் இல்லை நீங்கள் ஒரு எம்ப்ளாயி கிளாஸ் வச்சுருப்பீங்க ஒரு லேப்டாப் கிளாஸ் வச்சுருப்பீங்க ஒரு மொபைல் கிளாஸ் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸ் வச்சுருப்பீங்க எவ்வளவோ கிளாஸஸ் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட் 1, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3, ஸ்டூடெண்ட் 4னு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணலாமா அப்போ கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்போ கலெக்ஷன் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னா வாங்க அதுதான் இந்த டிஸ்கஷன் நம்ம இன்றைக்கி பண்ணியிருந்தோம் என்ன பண்ணியிருந்தோம் எம்ப்ளாயீஸ்னு ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டேன் சரியா இப்போ நான் இந்த எம்ப்ளாயீஸ் கிளாஸுக்கு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் நேம் இன்டீஜர் எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கலாமா இன்டீஜர் சேலரின்னு வச்சுக்கிட்றேன் இது மூணும் வச்சுக்கிட்றேன் அப்போது கன்ஸ்ட்ரக்டர் பற்றின ஸ்டோரியெலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போது ஸ்ட்ரிங் நேம் இன்டீஜர் எம்ப்ளாயி ஐடி சேலரி இதெல்லாம் வச்சாச்சு திஸ் டாட் இது எதுவும் நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல வேண்டியதில்லை கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாத்தையும் திஸ் டாட் சேலரி ஈக்குவல்ஸ் டு சேலரி எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ நான் இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் எப்படி எம்ப்ளாயி ஒன் இ ஒன் நியூ எம்ப்ளாயி எம்ப்ளாயியா எம்ப்ளாயீஸா எம்ப்ளாயீஸ் இ ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயீஸ் ஆஃப் முதல்ல என்னங்க கொடுக்கணும் நேம் எம்ப்ளாயி ஐடி சேலரியா நேம் சிங்காரம் எம்ப்ளாயி ஐடி 1, 2, 3 சேலரி 40,000 எம்ப்ளாயி சும்மா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட்ஸ் நியூ எம்ப்ளாயீஸ் விமல் விமல் எம்ப்ளாயி ஐடி 1, 2, 5 45,000 இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன் எம்ப்ளாயீஸ் E3 ஒரு மூணு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி வைக்கிறேன்னு வைங்களேன் எரர் போயிடுச்சு பாருங்கள் இங்கே இந்த லைனில் அடிச்சுக்கிட்டு இருக்கிற எரரை அங்கே காட்டுதுன்னு நினைக்கிறேன் 135,000 இந்த மாதிரி கொடுத்து வச்சுக்கிடுறேன் இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் ஹேஷ் செட்டில் ஆட் பண்ணலாமா இதுதானே ரியல் சேலஞ்ச் அப்போது ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப் E1 ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப் E2 ஹெச்எஸ் டாட் ஆட் ஆஃப் E3 மூணே ஆட் பண்ணியாச்சு இப்போ சிஸ்டம் டாட் அப்போ அதை ப்ரிண்ட் பண்ணோம்ல ஹெச்எஸ்ஐ இப்போ ஹெச்எஸ்ஐ ப்ரிண்ட் பண்ணால் என்ன ப்ரிண்ட் ஆகும் என்ன ப்ரிண்ட் ஆகுது ஹேஷ் கோடோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ
கரெக்டா? ஹெக்ஸா, ஆமாம். இது பிரிண்ட் ஆகுது, இது வேண்டான்னா என்ன பண்ணுறது? இதுக்குள்ளே டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வைக்கணும் சார், எம்ப்ளாயிஸ்க்குள்ள. நைஸ், டூ ஸ்ட்ரிங் மெத்தட் வச்சுக்கலாமா? பப்ளிக் ஸ்ட்ரிங், டூ ஸ்ட்ரிங் வச்சு என்ன ரிட்டர்ன் பண்ணுறீங்களோ அது ரிட்டர்ன் ஆகுதா பார்ப்போமா? அப்போ ரிட்டர்ன் திஸ் டாட் நேம் ப்ளஸ் திஸ் டாட் இஐடி எல்லாத்தையும் பாஸ் பண்ணிடுவோம். திஸ் டாட் இஐடி ப்ளஸ் திஸ் டாட் கன்கார்டினேட் பண்ணிடலாம்ல. எல்லாமே வந்துருச்சா? நைஸ். இப்போ என்னோட டவுட் என்னங்கிறத சொல்கிறேன், சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எம்ப்ளாயி இ ஃபோர்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். என்ன எம்ப்ளாயி இ ஃபோரும் லதாங்கிற நேம்லேயே இதே ஐடியிலேயே, இது ஐடின்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக இதை வேணால் ஏஜ்னு இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஐடினா என்ன, எப்படி ஐடி வரும்னு கேட்பீங்கல்ல, அதுக்காக இதை ஏஜ்னு வச்சுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான ஏஜ் தான். கொடுத்தாச்சு விமல், சிங்காரம் வேற 40ன்னு கொடுத்தேன். இப்போ லதா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல இருக்கிறதுல நம்ம தான் சின்ன வயசு. ஆமா, அதான் உண்மையும் கூட இல்ல இதுல சொல்றேன். இப்போ இந்த E4-ஐ ஆட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னு நினைக்கிறேன் சார், ஏன்னா அது டூப்ளிகேட் அலோ பண்ணாது இல்லை சார். இப்போ E4 டூப்ளிகேட் இல்லையே. இப்போ வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கு. ஆமாம், வேல்யூ ஒரே ஆஃபீஸில் 100 வயசில் 2 லதா தான் இருக்காங்க, ரெண்டு பேருமே இதே சேலரி வாங்குறாங்க, முடியும்ல? இருக்கக்கூடாதா? ஒரே ஆஃபீஸில் ஒரே ஏஜில் ஒரே நேமில் ஒரு ஆஃபீஸில் இன்ஃபோசிஸ் 10,000 பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க, வித்யாங்கிற நேமில் லதாங்கிற நேமில் ரெண்டு எம்ப்ளாயி ஒரு அட் அ டைமில் ஜாயின் பண்ண மாட்டாங்களா? வேற ஆப்ஜெக்ட் தானே E4ங்கிறது. நீங்கள் நியூ மெமரி வாங்கிட்டீங்கல்ல, நியூன்னு கேட்டு நீங்கள் எனக்கு வந்து E4 வந்து E3 இல்லை, இல்லை E4க்கு வந்து நியூ மெமரி வாங்கிட்டீங்கல்ல, கரெக்டா? மேபி E4 ஈக்குவல்ஸ் டு E3 கொடுத்து பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. முதல்ல இந்த அவுட்புட் பார்த்துட்டிங்கல்ல, ரெண்டு தடவை லதா வருதுங்கிறது பார்த்துட்டிங்கல்ல, லதாங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல ரெண்டு தடவை நம்மக்கிட்ட இருக்குது, இது பார்த்துட்டிங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா E3 கொடுத்து பார்ப்போம். அப்போது ஒரே மெமரியை ரெஃபர் பண்ணும்போது ஒரு தடவை தான் லதா ஆட் ஆகுது. அப்போது ஜாவா வந்து கரெக்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இப்போ நமக்கு டெக்னிக்கலி இப்போ நம்ம பண்ணது கரெக்ட், ஆனால் லாஜிக்கலாக இப்போ நான் தெரியாமல் இப்படி இப்போ லதான்னு ரெண்டு எம்ப்ளாயி இருந்தால் பரவாயில்ல, இப்போ நான் இப்போ வந்து லாஜிக்கலாக இது கரெக்டாக தெரியல எனக்கு. அப்போ அவுட்புட்டை மட்டும் பார்க்கும்போது என்ன செட்டில் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதே, ஆனால் ஏன் பண்ணியிருக்க மாதிரி கரெக்ட். அப்போ எனக்கு வந்து செட்டில் ரெண்டு நேம் ஒரே நேமில் இருந்தால் எனக்கு ஆட் பண்ண வேண்டாம், இல்லை ரெண்டு பேரோட ஏஜ் ஒரே ஏஜாக இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம், இல்லை ரெண்டு பேரோட சேலரி ஒன்றா இருந்தால் ஆட் பண்ண வேண்டாம், இதை நான் ஆட் பண்ணணும், இதை நான் பண்ணணும்ல, இந்த மாதிரி பண்ணுற சாய்ஸ் எனக்கு வேணும்ல, அதை நான் எப்படி பண்ணுறது? அப்போது முதல்ல செட்டு வந்து எப்படி இது ரெண்டும் டூப்ளிகேட் இல்லை, இது ரெண்டும் வேறு வேறு, E3 E4 வேறு வேறுன்னு எதை வச்சு கண்டுபிடிக்குது அப்படின்னா அதுதான் ஹேஷ் கோட். அதனால தான் ஃபஸ்ட்டு ஹேஷ் கோடை நம்ம பிரிண்ட் பண்ணோம். அப்போது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஹேஷ் கோடு இருக்குது, அந்த ஹேஷ் கோடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹேஷ் கோடாக இருந்தால் செட்டை பொறுத்தளவில் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், கரெக்டா? அதனால தான் E4 ஈக்குவல்ஸ் டு E3 கொடுக்கும்போது செட்டு அதை எடுத்துக்கல, நியூன்னு கொடுக்கும்போது நியூ ஹேஷ் கோடு வருது, அதனால E4 எடுத்துருது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தானே? அப்போது ஹேஷ் கோடை நான் பார்க்கலாமா? ஒரு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடை நான் இப்போது ஒரு E3.hashCode கொடுத்து இப்படி பார்க்கலாம். இதே மாதிரி E4.hashCode எந்த ஆப்ஜெக்ட்டுக்குமே டாட் ஹேஷ் கோட் வச்சு நம்ம டாட் ஹேஷ் கோட் வச்சு
அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஹேஷ் கோடு வச்சு நம்ம அந்த ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடு என்னங்கிறத பார்க்கலாம். பிரிண்ட் ஆகுதா கரெக்டா? E4. ஆ பிரிண்ட் ஆகுதா? ஹேஷ் கோடை பார்க்கலாம். ஹேஷ் கோடுங்கிற மெத்தட் எம்ப்ளாயீஸ் கிளாஸில் இருக்குது கரெக்டாக. அப்போ E3 நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு ஹேஷ் கோடை கால் பண்ணிங்கன்னா ஹேஷ் கோடு வந்து எம்ப்ளாயீஸ் கிளாஸில் இருக்குதுன்னு அர்த்தமாயிருது கரெக்டாக. இந்த ஆப்ஜெக்ட் இந்த மெத்தட் எங்கே இருக்கு அப்போ? ஹேஷ் கோட் மெத்தட் E3 ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே இருக்குது. E3 ஆப்ஜெக்ட் எம்ப்ளாயீஸ் கிளாஸில் இருக்குது. அப்போ ஹேஷ் கோட் மெத்தடும் எம்ப்ளாயீஸ் கிளாஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தமாயிருதா? அப்போ எம்ப்ளாயீஸ் கிளாஸில் ஹேஷ் கோட் மெத்தட் இருக்கா? பண்ணலாமா? எந்த மொமெண்ட் அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணக்கூடாது? என்னவா ஒரு மெத்தட் என்னவா இருந்தால் அதை ஓவர் ரைட் பண்ண முடியாது? நைஸ். ஆ ஸ்டாட்டிக்காக இருந்தால் நீட் இல்லை, ஃபைனலாக இருந்தால் பண்ண முடியாது கரெக்ட். பெர்ஃபெக்ட். ஆனால் அப்போ நம்ம பண்ணி பார்ப்போம். ஹேஷ் கோடை பப்ளிக் ஹேஷ் கோடு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ தானே? ஆ அப்போ நான் இந்த இடத்துல ரிட்டன் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்துட்டோம்னா இப்போ E3 டாட் ஹேஷ் கோடு எங்கே போகும்? F3 ப்ரெஸ் பண்ணி பார்ப்போமா? இங்கே தான் வரும். ஏன்னா நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணிட்டோம்ல. சரி, இப்போ நான் அப்போது E3 டாட் ஹேஷ் கோடு E3 E4 டாட் ஹேஷ் கோடு ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் இப்போ ஒன்று தானே? ரெண்டும் ஒன்றுன்னு ஒன்றுனே வந்துடுதோ? ரெண்டும் சேம் 100 கொடுத்துருவோம். ரெண்டுமே சேம், ரெண்டுமே ஒன்றா இருக்கா? 100 100 ஒன்றா இருக்கா? அப்போ E3 ஹேஷ் கோடும் E4 ஹேஷ் கோடும் சேமாக இருக்குது. இப்போது லிஸ்ட்டு வந்து எதை வச்சுட்டு எதை கால்குலேட் பண்ணி அந்த ரெண்டு ஹேஷ் கோடும் ஈக்குவலாக இருந்தால் தன்னோட லிஸ்ட் இல்லை, செட். செட் வந்து ரெண்டு ஹேஷ் கோடும் சேமாக இருந்தால் எடுத்துக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், டிஃப்ரெண்ட் ஹேஷ் கோடாக இருந்தால் செட்டு வந்து அதை ஆட் பண்ணிக்கும் கரெக்டாக. நமக்கு அப்படி தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு வேறு ஹேஷ் கோடு இருந்தால் செட் வந்து அதை எடுத்துக்கும். அதான் நம்ம இங்கே பார்த்தோம். உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ சொன்னது இப்போ இது ரெண்டு ஏன் E3 ஆட் பண்ணி E4 ஆட் பண்ணி ரெண்டு லத்தா செட்டு காமிக்குதுன்னா ரெண்டு E3 ஹேஷ் கோடும் E4 ஹேஷ் கோடும் வேறு வேறு, ரெண்டோட ஹேஷ் கோடும் வேறு வேறையாக இருக்கிறதுனால இந்த நீங்கள் வந்து ரெண்டு லதா டீட்டெயில்ஸையுமே இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல பார்க்குறீங்க. இப்படி தானே பேசணும்? சரி, அப்போ இப்போ ரெண்டு ஹேஷ் கோடும் சேம் ஆயிடுச்சா? ஆமாம், எல்லாத்தோட ஹேஷ் கோடும் 100 தான் ரிட்டர்ன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க டீட்டெயில்ஸ் வேறு வேறு கரெக்டாக. அட்லீஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி பார்த்தோன்னா இப்போ 4 ஹேஷ் கோடுமே நீங்கள் சொல்கிற பாயிண்ட் படி 4 ஹேஷ் கோடுமே ஈக்குவல். E1 E2 E3 E4 எல்லாத்தோட ஹேஷ் கோடும் ஒன்று தான், 100 தான். ஏன்னா ஹேஷ் கோடை கேட்டிங்கன்னா 100 அது கொடுக்கும். அப்போது இப்போ க்வெஸ்சன் என்ன வந்துடுது? அப்போ இந்த ஹேஷ் செட்டில் எத்தனை வேல்யூ ஆட் ஆகும்? ஒரே வேல்யூ தான் ஆட் ஆகணும். ம், கரெக்டு தான். 4 ஹேஷ் கோடும் 100 தான், எத்தனை வேல்யூ ஆட் ஆயிருக்கு? தப்பு தானே? அப்போ ஏன் இப்படி ஆட் ஆயிருக்கு? இந்த க்வெஸ்சன் வந்துருதா? அப்போ ஹேஷ் கோடை எடுக்கும், ஹேஷ் கோடை எடுத்ததுக்கு அப்புறம் ஹேஷ் கோடு சேமா இருந்தாலுமே இப்போ இதே இடத்துல நான் இப்போ இதுக்கு முன்னாடி இப்படி ஹேஷ் கோடை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த மெத்தடை இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே போய் பார்க்குறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு போய் பார்த்தா 4 ஹேஷ் கோடும் வேறு வேறையாக இருக்குது.
நாளோட ஹேஷ் கோடு வேறு வேறையாக இருக்குது, நாளும் ஆட் ஆகுது, பிரச்சனை இல்லை. அப்போது இது இப்போ கமெண்ட் பண்ணதை எடுத்து விட்டுருவோம். கமெண்ட் பண்ணதை எடுத்து விட்டுட்டோம்னா இப்போ நாளோட ஹேஷ் கோடும் சேம். அப்படி சேமாக இருந்தும் எப்படி ஹேஷ் செட்டில் செட்டில் வந்து ஆட் ஆகுது? அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற கேள்வி வந்துடுது. நான் சொல்கிறது சரியா தப்பா? அப்போ இல்லைங்க, நீங்கள் வச்சுருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் அதை டீட்டெயில் பண்ணணும். ஒரு சில பாயிண்ட்ஸ் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை. அப்படி என்ன பாயிண்ட்ஸுங்க டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னா, ஹேஷ் கோடை போய் எடுக்கும். ஹேஷ் கோடை எடுத்துட்டு ஈக்குவல்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட் சமமாக சமம் இல்லையான்னு பார்க்குறது டபுள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களா? ஆப்ஜெக்ட்னா ஈக்குவல்ஸ் மெத்தட்ஸ். அப்போ ரெண்டு எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் ஈக்குவல்ஸ் மெத்தட் வச்சு கம்பேர் பண்ண முடியுமா? அப்போது நான் e1 டாட் ஈக்குவல்ஸுங்கிற மெத்தடை கொடுத்து e1 e2 ஈக்குவலான்னு கேட்க முடியுமா? இப்படி கேட்க முடியுமா? எம்ப்ளாயி 1 எம்ப்ளாயி 2. இப்போ எம்ப்ளாயி கிளாஸ்லேயே ஈக்குவல்ஸ் மெத்தட் இல்லையே, அப்போ அந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் எங்கே இருக்கு? நீங்கள் e1 ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கு. அப்போது அந்த அந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணும், ஹேஷ் கோட் மெத்தட் என்ன பண்ணும்? ஈக்குவல்ஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட் ஜாவா டாக்ஸ் என்ன பண்ணும் பாருங்கள். எல்லா இது பாருங்கள், இது வந்து சி ஷார்ப்போட கண்டென்ட். சும்மா ஒரு காமெடிக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஈக்குவல்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போம். நமக்கு சி ஷார்ப் புரியுது. Compares this instance with a specified object and indicates if they are equal. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்களா ஆப்ஜெக்ட் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் மெத்தட்? எங்கே இருக்கான் ஜாவா டாட் லேங் ஸ்பேஸ், அந்த நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸுக்கு தான் நம்ம ஜாவாவில் என்ன பேர் வச்சுருப்போம், பேக்கேஜ். அதை தான் பேசுகிறாங்க. நம்ம ஜாவாலேயே போய் பார்ப்போம். இதில் ஈக்குவல்ஸ், இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இண்டிகேட்ஸ் வெதர் சம் அதர் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு, எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கும் அப்படின்னா அதை தான் நாங்கள் எப்படி எப்படிலாம் கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற ஸ்டோரியெல்லாம் இதில் எழுதி வச்சுருக்காங்க. சி ஆல்சோவில் ஹேஷ் கோட் போட்டாங்களா கரெக்டாக? ஆ, அப்போது எப்படிங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்டையும் எடுத்துக்குவாங்க. ரெண்டு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோடை வச்சு தான் ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேம்னு சொல்ல முடியாது. ஹேஷ் கோடு தான் மட்டும்தான் ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்கான ஒரே ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல முடியாது. ரெண்டு ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருக்குது. என்கிட்ட ஒரு லெனோவா லேப்டாப் இருக்குது, உங்ககிட்ட ஒரு லெனோவா லேப்டாப் இருக்குது. ரெண்டு பேருமே ஒரே நாளில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஒரே நாளில் ஒரே கடையில் போய் ஒரே பிராண்டு ஒரே மாடலில் வாங்கிட்டு வரோம். ரெண்டும் ஈக்குவலாக இல்லையா? இப்போ நம்ம ரெண்டு பேரும் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், ரெண்டு பேர் கையிலையுமே ஒரு லேப்டாப் பேக் இருக்குது. ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலாக இல்லையா? ரெண்டு ஈக்குவல் தான். ஆமாம், எப்படி ஈக்குவல்னு சொல்கிறீங்க? ரெண்டு வேறு வேறு லொக்கேஷனில் இருக்கிறதுனாலையா? உங்கள் மடியில் ஒரு லேப்டாப், என் மடியில் ஒரு லேப்டாப் இருக்கிறதுனாலையா? லொக்கேஷன் மட்டும் இல்லை, ரெண்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் சேமாக இருக்கிறதுனால தான் ஈக்குவல். அப்போ லொக்கேஷனை மட்டும் வச்சு பேசுகிறதா இருந்தால் ஹேஷ் கோட். அப்போ லொக்கேஷனை தாண்டியும் நான் ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நான் ஈக்குவல்ஸ் மெத்தடை கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற ஐடியா புரியுதா? ஐடியா தான் சொல்கிறேன். ரெண்டு ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறீங்கன்னா, உங்கள் மடியில் ஒரு லேப்டாப் இருக்குது, ரெண்டு பேரும் பஸ்ஸில் பக்கத்தில் பார்க்கப்போ, நானும் விமலும் போகிறோம், ரெண்டு பேரும் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். என் மடியில் ஒரு லேப்டாப், அவர் மடியில் ஒரு லேப்டாப், ரெண்டு பேரும் ஒரே கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இப்போது ரெண்டு பேரோட மடிங்கிறது தான் ஹேஷ் கோட் வேல்யூஸ், அவரோட லொக்கேஷன் என்னோட லொக்கேஷன் அப்படின்னா ஹேஷ் கோட் வேல்யூஸ். அப்போ ஹேஷ் கோட் வேல்யூஸ் வேறு வேறையாக இருக்கிறதுனால ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வேறு வேறு தான். இது ஒரு பாயிண்ட். இல்லை, ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒன்று தான், ரெண்டு பேருமே ஒரே பிராண்ட் ஒரே மாடல் ஒரே ப்ரைஸ் ஒரே மேனுஃபேக்சரிங்கில் வாங்கியிருக்காங்க, அதனால் ரெண்டும் ஈக்குவல் தான். இது ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டில் எது கரெக்ட், இல்லை ரெண்டுமே கரெக்டாக ரெண்டுமே தப்பா? என்ன சொல்கிறீங்க? ரெண்டாவது கரெக்ட் தானே? ரெண்டாவது கரெக்ட் தானே?
வெறுமனா இப்போ லொக்கேஷனை மட்டும் வச்சுட்டு இது வேற அது வேற இது வேற அது வேறன்னு பேசாதீங்க. சில டைம் அப்படி பேசுறது தப்பு இல்லை, அப்படி பேசுறதும் தப்பு இல்லை, ரெண்டாவது பாயிண்ட்டும் தப்பு இல்லை. ரெண்டு பேரும் ஒன்றா லேப்டாப் வாங்குறோம், போகும்போது உங்கள் எனக்கு அந்த என்னோட லேப்டாப் பேக் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் மாற்றிக்கலாம், எனக்கு கொஞ்சம் பிளாக் பிடிக்குதுன்னு கேட்டால் தப்பு இல்லையே. அப்போ ரெண்டாவது பாயிண்ட்டும் தப்பு இல்லை. அப்போ வெறும் ஹேஷ் கோட் இல்லாமலும் சில கம்பேரிசன்ஸ் நம்ம பண்ணலாம். அப்போ ஹேஷ் கோட் இல்லாமல் கம்பேர் பண்ணுறதுக்கு ஜாவாவுக்கு தெரியாது, ஏன்னா அது வெறும் ஹேஷ் கோடை எடுத்து பார்க்கும், கரெக்டா? அப்போது உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிப்பட்ட கம்பேரிசனை நீங்கள் உங்களோட ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி உங்கள் கிளாஸில் எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் புரியுதா? இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்கு? புரியுது. அப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு பப்ளிக் ஈக்குவல்ஸ் மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் பூலியன் ரெண்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் சொல்லும். ஈக்குவல்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓ அப்படின்னு வாங்க. இப்போ ரிட்டன் ஃபால்ஸ்னு கொடுக்கலாம், ரிட்டன் ட்ரூன்னு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், கரெக்டா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இது ஒரு ரொம்ப நல்ல ஏரியா. ஈக்குவல்ஸ் மெத்தடை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது, ஹேஷ் கோட் மெத்தடை எப்படி ஓவர் ரைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கலெக்ஷன் ரிலேட்டடாக ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ், ஏன்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்டை வாங்கி கம்பேர் பண்ண போகிறேன். எந்த ரெண்டு ஆப்ஜெக்டை? E1-ஐயும் E2-ஐயும் வாங்கி, இல்லை E3-ஐயும் E4-ஐயும் வாங்கி கம்பேர் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்ல போகிறேன், ஜாவா கிட்ட ரெண்டு பேரோட ஏஜும் சேமாக இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு பேரில் ஒருத்தரை ஆட் பண்ணி விட்டால் போதும். இல்லை ரெண்டு பேரோட நேமும் சேமாக இருந்ததுன்னா ரெண்டு பேரில் ஒருத்தரை ஆட் பண்ணால் போதும். இல்லை ரெண்டு பேரோட சேலரியும் ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு பேரில் ஒருத்தரை ஆட் பண்ணால் போதும். இப்படி எனக்கு என்ன கண்டிஷன் வேணுமோ நான் அதை சொல்லிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ போயிட்டு இந்த ஈக்குவல்ஸ் கிளாஸை ஓவர் ரைட் பண்ணியாச்சு. ஓவர் ரைட் பண்ணி இப்போது இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க, திஸ் டாட், இப்போ நான் வந்து ஏஜ் வச்சு பார்க்க போகிறேன். இஃப் திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து இந்த இப்போது இது என்ன ஆப்ஜெக்ட்? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. முன்னாடி அங்கே வர ஆப்ஜெக்டை நம்ம டைப் காஸ்ட் பண்ணுவோம்ல சார், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஏஜ்ன்னு எடுத்துட்டீங்களே. டைப் காஸ்ட் வந்து கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. இப்போ டைப் காஸ்ட் இப்போ வந்து இப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்குல்ல, இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணுற ஆப்ஜெக்ட் E1, அதை ஒத்துக்கிடுறீங்களா? இந்த லைன் நம்பர் 18ல ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணுறது E1. E1 எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஓகே, அதுக்கான பேராமீட்டர் E2, பாஸ்ட் ஆர்குமெண்ட் இல்லைனா பேராமீட்டர் E2, கரெக்டா? அது எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்? அதுவும் எம்ப்ளாயீஸோட ஆப்ஜெக்ட் தான். ஆனால் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணும்போது எப்படி எழுதியிருக்கோம்? ஈக்குவல்ஸை ஓவர் ரைட் பண்ணும்போது அங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆப்ஜெக்ட்னு இருக்கும், எங்கே ஆப்ஜெக்ட் கிளாஸில் அப்படி இருக்கும். ஆப்ஜெக்ட் கிளாஸில் ஆப்ஜெக்ட்னு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நம்ம அதை ஓவர் ரைட் பண்ணதுனால அதை அப்படியே தான் இங்கே எழுதியிருக்கோம், கரெக்டா? இப்போ அப்போ நான் இங்கே போயிட்டு இப்போ எம்ப்ளாயி E2 ஈக்குவல்ஸ் டு எம்ப்ளாயி ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஆஃப் ஓன்னு மாற்றலாமா? இப்போ இந்த ஓ தான் என்னோடய E2, கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணிச்சுல ஒரு மெத்தட், அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட், அதுதான் E1, கரெக்டா? அப்போ நான் அந்த அதுதான் கரண்ட் ஆப்ஜெக்ட், என் கையில் இருக்கிற ஆப்ஜெக்ட். அப்போ நான் இப்போ போயிட்டு திஸ் டாட் ஏஜ்னு கொடுக்கறது இந்த ஈக்குவல்ஸை கால் பண்ணுற ஆப்ஜெக்ட். ஈக்குவல்ஸ் டு E2.age, புரியுதா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு ஈக்குவல்ஸ் ரிட்டன் ட்ரூ, ஏன்னா எனக்கு ஒரே ஏஜில் ரெண்டு வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்.
அப்படின்னா நான் ரிட்டன் ட்ரூ, அப்படி இல்லையா ரிட்டன் ஃபால்ஸ். அப்போ ரிட்டன் ட்ரூனா ஈக்குவல்ஸில் ரிட்டன் ட்ரூன்னு கிடச்சதுன்னா ரெண்டு ஆப்ஜெக்டே ஈக்குவல்னு அர்த்தம், கரெக்டா? ஈக்குவல்ஸ் ரிட்டன் ட்ரூ கொடுத்தா என்ன அர்த்தம்? ஈ ஒன்று இல்லை இல்லை, இப்போ என்ன, இப்போ என்னோட நீடே ரெண்டு பேரோட ஏஜும் ஒன்றா இருந்ததுன்னா அதை ஆட் பண்ண வேண்டாங்கிறது தான். என்னோட என்னோட ஹேண்ட் செட்டில் ஹண்ட்ரடுங்கிற ஏஜில் ஒருத்தர் இருந்தால் போதும்னு நான் நினச்சா என்ன பண்ணணும்? அப்போ ரெண்டு பேரோட ஏஜும் ஈக்குவல்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவல்ங்கிற முடிவுக்கு நான் வரேன், அதனால் ரிட்டன் ட்ரூ கொடுக்குறேன். புரியுதா? ஓகே ஓகே, அது வந்து ஈக்குவலாக இருந்தால் தானே ஆட் பண்ணாது. ஆமாம், அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்டும் ஈக்குவலுங்கிறது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். லதா ஒன் டைம் தான் ஆட் ஆயிருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹேஷ் கோடு கம்பேரிசன் நடக்குது தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஹேஷ் கோடு கம்பேரிசனோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கிளாஸில் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை கொடுத்துக்கணும், அந்த ஈக்குவல்ஸில் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். எனக்கு ஏஜ் வேண்டாம், எனக்கு சேலரி வந்து ஒன்றா இருந்தால் ஆட் ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேலரி கொடுத்துக்கோங்க. இல்லை இல்லை எனக்கு சேலரி வேண்டாம், எனக்கு நேம் வச்சு வேணும் அப்படின்னா நேம் கொடுத்துக்கோங்க. ஆனால் நேம் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும், திரும்ப நேம் டாட் ஈக்குவல்ஸுக்கு தான் போகணும், ஏன்னா நேம்ங்கிறது அது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மாறிடும், கரெக்டா? இப்படி கொடுக்கணும், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. புரியுதா? எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், ஆனால் மறந்துடாமல் நீங்கள் நேம் கொடுத்தாலும் சரி ஏஜ் கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் மறந்துடாமல் பண்ண வேண்டிய விஷயம் இது தான். ஈக்குவல்ஸ் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்கணும், ஹேஷ் கோடு மெத்தடையும் ஓவர் ரைட் பண்ணணும். அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓவர் ரைடிங் ஹேஷ் கோட் அண்ட் ஈக்குவல்ஸ் அப்படின்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியுமா? இது ரெண்டையும் இப்போ நான் ஹேஷ் கோடை ஓவர் ரைட் பண்ணுறதை இப்போ கமெண்ட் பண்ணிடுறேன், சரியா? இப்போ ஈக்குவல்ஸ் மெத்தடை மட்டும்தான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன், அதை வச்சுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். வேறு வேறு ஹேஷ் கோடில் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? நாலு வேல்யூவும் வந்துருச்சு பாருங்கள். ஏன் நாலு வேல்யூவும் வந்துருச்சு? நாலோட ஹேஷ் கோடும் வேறு வேறு. அப்போ நாலோட ஹேஷ் கோடும் வேறு வேறுனா நாலு ஆப்ஜெக்டையும் ஆட் பண்ணணுமா கூடாதா? ஆட் பண்ணணும், அதை தான் ஹேஷ் செட் பண்ணியிருக்கு, கரெக்டு தானே? இப்போ நான் வந்து அந்த ஹேஷ் கோடை எடுத்து விட்டுட்டேன், நாலோட ஹேஷ் கோடும் வேறு வேறு இல்லை, நாலுத்துக்கும் ஒரே ஹேஷ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டேன், கரெக்டா? நாலுக்கும் ஒரே ஹேஷ் கோடுன்னு கொடுத்துட்டா இப்போ நாலோட ஹேஷ் கோடும் ஒன்று. அப்போ நாலோட ஹேஷ் கோடும் ஒன்றா இருந்ததுன்னா இப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தானே ஆட் ஆகணும், நாலுக்கும் ஹேஷ் கோடு ஒன்று, நாலோட ஹேஷ் கோடும் ஒன்றுன்னா ஒரே ஹேஷ் கோடில் ஒரு செட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கலாம்? ஒரே ஒரு ஹேஷ் கோடு வேல்யூவை வச்சு ஒரு செட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கலாம்? ஒன்று தான் இருக்க முடியும். அப்போ நாலுக்குமே நீங்கள் ஹண்ட்ரட்னு கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தானே ஆட் ஆகும், மீதி மூணும் ஆட் ஆகாதே அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இல்லை ஹேஷ் கோடு சேமாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கிற ஈக்குவல்ஸ் மெத்தடை போய் பார்க்கும், அந்த ஈக்குவல்ஸ் மெத்தடில் அவங்க வேறு ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் படி இந்த ஆப்ஜெக்ட்ஸை ஹேஷ் செட் எடுத்துக்கும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங், புரியுதா? இது இன்டர்னலாக இந்த ஆட் ஆகும்போது நடக்கும், ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹேஷ் கோட் வேல்யூவை செக் பண்ணுறது இல்லைன்னா ஈக்குவல்ஸாக அப்படிங்கிறத செக் பண்ணுறது இதெல்லாம் அதெல்லாம் பேக்ரவுண்டில் இன்டர்னலாக நீங்கள் ஆடோட கோடிங்கை போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நான் ஹெச்எஸ் டாட் ஆடுன்னு கொடுத்தா நாலோட ஹேஷ் கோடும் சேம் தான், ஆனால் எனக்கு ஆட் ஆயிருக்கு. ஏன் ஆட் ஆயிருக்கு? நான் ஈக்குவல்ஸை ஓவர் ரைட் பண்ணிட்டேன்,
புரியுதா? நான் ஈக்குவல் செய்யும் இந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கொடுக்காம ரிட்டன் ட்ரூன்னு மட்டும் கொடுத்துட்டா என்ன இருக்கும்? எல்லாம் ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவல்னா இருக்குமா? அப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கும். பாப்போமா. அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? அப்போ நீங்க எந்த ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் செட் போய் அதோட ஹாஷ் கோட் வேல்யூவை பார்க்கும். ஹாஷ் கோட் வேல்யூவை பார்த்து தான் இது டூப்ளிகேட்டா இல்லை ஒரிஜினலாங்கிறத கண்டுபிடிக்கும். அப்போ ஹாஷ் கோட் வேல்யூவை பார்க்கும். ஏன்னா ஹாஷ் கோட் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேறு வேறு ஹாஷ் கோடு தான். ஆனால் ஹாஷ் கோடை எப்படி பார்க்கும்? ஹாஷ் கோட் மெத்தடை இன்டர்னலாக கால் பண்ணும். இந்த ஆட் போய் ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி ஹாஷ் கோடை போய் இன்டர்னலாக கால் பண்ணும். அப்படி கால் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் ஹாஷ் கோடை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தோட ஹாஷ் கோடும் சேமாக மாறிடும். அப்போ அந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஆமாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஹாஷ் கோடை நீங்கள் வந்து மாற்றிட்டீங்கனாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஏன்னா ஹாஷ் கோடு போய் இன்டர்னலாக ஈக்குவல்ஸ் மெத்தடை கால் பண்ணும். அப்போ அந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை நீங்கள் எப்படி ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஹாஷ் கோடையும் ஈக்குவல்ஸையும் நீங்கள் எப்படி ஓவர் ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு தான் எந்த ஆப்ஜெக்டை சேர்த்துக்கிறது எந்த ஆப்ஜெக்டை விடுறது அப்படிங்கிற முடிவுக்கு ஹாஷ் செட் வரும், அதாவது செட் வரும். புரியுதா? அப்போ நமக்கு செட்டு புரியணும்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ்ங்கிறது ஒன்று புரியணும், ஈக்குவல்ஸ் மெத்தடு புரியணும், ஹாஷ் கோடுங்கிற மெத்தடு புரியணும். இதை புரிஞ்சு அது போக டூ ஸ்ட்ரிங் புரியணும். அப்போ இது எல்லாமே ஓவர் ரைடன் மெத்தட்ஸ். ஹாஷ் கோட், டூ ஸ்ட்ரிங், ஈக்குவல்ஸ், இது எல்லாமே ஓவர் ரைடாக இருக்கிற மெத்தட்ஸ். எங்கேருந்து? ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல. ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருந்து. அப்போது அந்த ஓவர் ரைடிங், அப்போ ஓவர் ரைடிங் புரியணும், இன்னரிட்டன்ஸ் புரியணும். அதுக்கப்புறம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இங்கே வந்து பார்க்குறேன். இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு இது புரியுது. இப்போ என்னென்ன, இப்போ விமல் சிங்காரம் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது? எதுவும் கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் எதுவும்? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். ஏன் வந்து இது வந்து கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா, நம்ம எங்கேயுமே டைரெக்டாக ஹேஷ் கோடையோ ஈக்குவல்ஸையோ கால் பண்ண மாட்டோம். அதனால தான் நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேஷ் கோடு மெத்தடையோ ஈக்குவல்ஸையோ கால் பண்ணுறோமா? இல்லை, நம்ம டைரெக்டாக ஆடை தான் கால் பண்ணுறோம். அப்போ ஆடோட இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸை தான் நான் சொல்கிறேன். அப்போ ஆடோட இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸ் இப்போ நம்ம போய் தேடணும்னா எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ வந்து வாட் வில் ஹேப்பன் வென் ஆட் இஸ் கால்ட் இன்செட் ஜாவா அப்படின்னு நான் போய் தேடினா இதை யாராவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இன்டர்னல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் செட் ஜாவா. ஜாவா ஹங்கிரி ஒரு நல்ல சைட்டுங்க. பிளாகா, பிளாகா இது ஞாபகம் இல்லையே. சரி பார்க்கலாம். இதில் இந்த சினாரியோ எடுத்து வேணா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜாவா ஹங்கிரி, ஆ ஜாவா ஹங்கிரி ஒரு நல்ல சைட், இது வேணால் பார்க்கணாலும் பாருங்கள். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு ஹேஷ் செட் ஒர்க்ஸா, இதில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இது ரொம்ப டீட்டெயிலாக போயிட்டாங்க. இதை முடிஞ்சால் புரிஞ்சு படிச்சுக்கோங்க, புரியலைனாலும் விட்டுருங்க. ஆனால் இது நல்ல பிளாக், ஜாவா ஹங்கிரி. சரியா? அப்போ நீங்கள் அதை பாருங்கள், ஜாவா ஹங்கிரியில் எவ்வளோ புரியுதோ அதை எடுத்துக்கோங்க, புரியலைன்னா ட்ராப் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது ஆட், ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆப்ஜெக்டை ஆட் பண்ணும்போதும் ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட் வில் பி செக்ட். அந்த ஹேஷ் கோடு வேறு வேறையாக இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டை ஹேஷ் செட் எடுத்துக்கும். இது புரியுதா? பாயிண்ட் நம்பர் ஒன். அந்த ஹேஷ் கோட் மெத்தடை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஹேஷ் கோடாக வந்துடும். அந்த பாயிண்ட் புரியுதா?
அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஹேஷ் கோடாக வந்துருச்சுன்னா அப்போ ஆப்ஜெக்ட் ஆட் ஆகுமா ஆகாதா? எல்லாத்துக்கும் ஒரே ஹேஷ் கோடு தானே அப்படின்னா இல்லைங்க. ஹேஷ் கோடை மட்டும் ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, ஈக்குவல்ஸையும் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் அங்கே என்ன கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டை தான் இங்கே எடுத்துக்கும். ஹேஷ் கோடு ஃபஸ்ட்டு, ஹேஷ் கோடு சேமாக இருந்தாலும் ஈக்குவல்ஸை போய் பார்த்து ஈக்குவல்ஸ் ரெண்டும் சேம்னு கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் தான் இது எடுத்துக்கும். ஈக்குவல்ஸும் சேம்ப்பா, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், ஹேஷ் கோடு மட்டும் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, ரெண்டு பேர் மடியிலேயும் ரெண்டு லேப்டாப் இருக்குது, அப்போ ரெண்டோட ஹேஷ் கோடும் வேறு வேறு தான். சரி, ஒருத்தர் மடியிலேயே ரெண்டு லேப்டாப்பையும் கொண்டு வந்துடுவோம், அப்போ ஹேஷ் கோடு சேமாக தானே இருக்குது, அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சேமா? அப்படின்னா ஹேஷ் கோடு சேமாக இருந்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ் வேறு வேறையாக இருக்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு ஆப்ஜெக்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். கரெக்டாக தப்பா? அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை நான் எப்படி எடுக்கிறது, அதை எடுத்து நான் எப்படி கம்பேர் பண்ணுறது, அப்போது அது ரெண்டும் சமமானு பார்க்குறதுக்கு ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இது உள்ள திரும்பவும் நீங்கள் போயிட்டு கம்பேர் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். நம்ம கம்பேரட்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கம்பேரட்டர், கம்பேர், கம்பேர் டு, கம்பேர் மெத்தட் ஞாபகம் இருக்கு சார். அந்த கம்பேர் மெத்தடை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம், தேவைப்பட்டால் பண்ணலாம். இப்போது சும்மா இதை காமிக்கிறேன், திஸ் டாட் நேம் டாட் கம்பேர் டு இருக்கா? அப்போ நான் கம்பேர் டூ கொடுத்து இ டூ டாட் நேம்னு கொடுக்கலாம்ல. இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ எடுத்து வச்சுட்டு இதோட ரிசல்ட் எடுத்து வச்சுட்டு அந்த ரிசல்ட் பாசிட்டிவாக இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருந்தால் ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் இப்போ ஓவர்லோட் பண்ண விரும்பலாத உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இதை யோசிச்சு பாருங்கள். கம்பேர் மெத்தடை இதுக்குள்ளே கொண்டு வரலாம்ங்கிற ஐடியாவை மட்டும் வச்சுக்கோங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். சரியா? இப்போதைக்கு நான் இந்த ரெண்டு லைனையும் கமெண்ட் பண்ணி இந்த கோடிங்கை அனுப்பிச்சு வைக்கிறேன். அதாவது அதையும் இதையும் ஒன்றா சேர்க்கலாங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும், அதுக்காக இதை சொல்கிறது அவ்வளோதான். கம்பேர் டுவையும் ஈக்குவல்ஸ்குள்ளே நான் நினச்சா கொண்டு வரலாங்கிற ஐடியா இருந்தால் போதும். அப்போது நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது ஒரு ரியல், இது தான் ரியல். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது தான் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கலெக்ஷன். இப்படி தான் ஒரு கலெக்ஷனை யோசிக்கணும். நான் வந்து உண்மையிலேயே 10 எம்ப்ளாயீஸ் வச்சுருக்கேன், நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கேன், என்கிட்ட என்னென்ன மாடல் இருக்குதுன்னு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அப்போ நான் என்னென்ன மாடல் உங்கள் ப்ராண்ட் என்னென்ன ப்ராண்ட் வச்சுருக்கீங்க, என்னென்ன மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுல டூப்ளிகேட் வரலாமா? வரக்கூடாதுல்ல. சேம் மாடலே சொல்லக்கூடாது. அப்போ சேம் மாடலா இல்லையான்னு பார்த்துட்டு தானே ஒவ்வொரு மாடலாக எடுத்து கஸ்டமர் காலில் இருக்காரு, மொபைலில் பேசிகிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட நான் ஷோரூமில் நிற்கிறேன், என்னென்ன மாடல் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கிறாரு. அப்போ நான் ஒவ்வொரு ப்ராண்டும் எடுத்து பார்க்குறேன், அதோட மாடல் பார்க்குறேன். சொல்லிட்டோமா சொல்லலையா அப்படிங்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் தனித்தனி இடத்துல தானே உட்காந்துருக்கு. ஒவ்வொரு ஒரே ப்ராண்டுனாலும் ஒரே மாடல்னாலும் தனித்தனி லொக்கேஷனில் தான் அந்த பீசஸ் வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால நான் வேறு வேறு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டா? ஆ, அப்போது இந்த மாடலில் சொல்லிட்டோமா, இந்த ப்ராண்டை நம்ம சொல்லிட்டோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? அந்த ப்ராக்டிஸ் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? இதில் என்ன, ஏன்னா இதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதுலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயம். ஹேஷ் செட்டில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது நம்ம பார்க்குறதுக்கு, ஆனால் இப்போ பார்த்துருக்கிறது பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ஷனில் ஆட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்க வேண்டியது ஹவு டு ஓவர் ரைட், இல்லை ஒய் ஷுட் ஐ ஓவர் ரைட் ஹேஷ் கோட், ஒய் ஷுட் ஐ ஓவர் ரைட் ஈக்குவல்ஸ். கரெக்டாக? ஒய் ஷுட் ஐ ஓவர் ரைட் டூ ஸ்ட்ரீம், மூணு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அப்போது ஓவர் ரைடு ஏன் பண்ணுறோம், அதோட நீடு என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்ம நாளைக்கு அப்போ இதை கண்டினியூ பண்ணுவோம். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா?